டவர் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நல்ல நல்ல பலன்கள் தரும் கொய்யா, ஏழைகளின் ஆப்பிள் என கொய்யாவை சொல்வார்கள். அந்த அளவிற்கு கொய்யாவில் சத்துக்கள் நிரம்பியுள்ளன. கொய்யாவில் பல வகைகள் உண்டென்றாலும் இரண்டு முக்கியமான வகைகளை நாம் சுலபமாக கவனிக்க முடியும். கனியின் உட்புறத்தில் உள்ள சதைப்பகுதி வெண்மையாக இருக்கும், மற்றொன்று சிவப்பு நிறத்தில் இருக்கும். நெல்லிக்கனிக்கு அடுத்தபடியாக அதிக அளவு வைட்டமின் சி உள்ள ஒரே கனி கொய்யாதான். ஆரஞ்சு பழத்தில் கூட கொய்யாவை விட குறைந்த அளவிலேயே வைட்டமின் சி உள்ளது. கொய்யா கனியின் காம்பு பகுதியில் சதையை விட அதிக அளவு வைட்டமின் சி உள்ளது. ஆனால் மிக அதிகமாக பழுத்து கனிந்து விட்ட கொய்யாவில் வைட்டமின் சி சத்துக்கள் குறைய தொடங்கிவிடும். கொய்யா பழங்களில் நார் சத்து அதிகம் இருப்பதால் இவை வயிறு மற்றும் செரிமான உறுப்புகளுக்கு பெரிய அளவில் நன்மை தருகின்றன. மலச்சிக்கல் பிரச்சனை உள்ளவர்களுக்கு கொய்யா மிக சிறந்த மருந்தாக திகழ்கின்றது. வயிற்றில் உள்ள பூச்சிகளை வெளியேற்றுவதற்கு கொய்யா பெரிதும் உதவுகிறது. உப்பு மற்றும் மசாலா பொருட்களுடன் கொய்யா பழத்தை சாப்பிடக்கூடாது. உப்பு கொய்யாவில் உள்ள ஊட்டச்சத்துக்களை நீர்த்து போகச் செய்துவிடும். கொய்யா குச்சிகளை பல் துளக்கும் பிரஷாக பயன்படுத்தும் வழக்கம் கிராமங்களில் உள்ளது. கொய்யா இலையை வெயிலில் நன்கு உலர்த்தி வறுத்து தூள் செய்து பல்பொடியாகவும் உபயோகிக்கிறார்கள். முக்கியமாக தோலை சீவாமலும் கொட்டையை துப்பாமலும் சாப்பிட்டால்தான் கொய்யாவின் முழு பலனையும் நாம் பெற முடியும். கொய்யாவில் உள்ள சத்துக்கள் என்னவென்பதை பார்க்கலாம். கொய்யாவில் நீர் சத்து 76%, புரதம் 1.5%, கொழுப்பு 0.2%, கார்போஹைட்ரேட் 14.5%, கால்சியம் 0.1%, பாஸ்பரஸ் 0.4% உள்ளன. இவ்வாறு அநேக சத்துக்கள் உள்ள வருடம் முழுவதும் கிடைக்கக்கூடிய கொய்யாவை இனி சாப்பிட ஆரம்பிக்கலாம். இது போன்ற மேலும் பயனுள்ள பல தகவல்களுக்கு டவர் டிவி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.